வணக்கம் நேயர்களே, இந்த சாபங்கள் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில் உண்மை, ஒரு வகையில் உண்மை இல்லை. சார் இப்படி பதில் சொன்னால் எப்படி சார்? உண்மைன்னு சொல்கிறீங்க, இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒருத்தர் சாபம் கொடுத்தா பழிச்சிடுமா அப்படின்னா, பழிச்சிரும் பழிக்காது. என்ன சார் இப்படி சொன்னால் எப்படி சார்? பழிச்சிரும்னு சொல்கிறோம், பழிக்காதுன்னு சொல்லுங்கள். பழிச்சிரும் பழிக்காதுன்னு ரெண்டு சொன்னால் எப்படின்னா, உண்மை அதுதான். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாரும் சாபம் கொடுக்கலாம், ஆனால் எல்லா சாபமும் பலிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அது உண்மையிலே உங்களால் ஏற்பட்ட தவறாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக சாபமாக மாறிவிடும். இதுதான் உண்மை. இது அடுத்த ஜென்மாவிலும் தொடரலாம். இதைத்தான் கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நம்ம சொல்கிறோம் ஆகாமிய கர்மா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த கர்ம வினைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அது சாபங்கள் கர்ம வினைகளாக மாறும். எப்படி அப்படின்னா, அந்த தவறுக்கு நீங்கள் உட்பட்டவராக இருந்தால், தொடர்ந்து ஒரு தவறை, நான் பழக்க வழக்கங்களை சொல்ல, தொடர்ந்து ஒரு தவறை நீங்கள் செய்வீங்க, உங்களால் பிறர் பாதிக்கப்படுகிறார்கள், உங்களால் ஒரு பிறர் மனம் கசக்கப்படுகிறார்கள். உண்மையாகவே நீங்கள் வந்து உண்மையாக அவங்க பாட்டு கசங்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கெல்லாம் அது சாபமாக இருக்காது. உண்மையிலே நீங்கள் செய்ய தவறுனால அடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டால் அதுவே சில சமயங்களில் சாபமாக மாறிவிடும். அப்போ இந்த சாபங்கள் இருந்ததுன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து சில விஷயங்கள் தோல்விகளை சந்திக்கிறதும் ரொம்ப கஷ்டம், அது தடுத்து சாபங்களை பொறுத்து நீங்கள் கஷ்டங்களை அனுபவிப்பீங்க, அந்த கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு மற்றபடி சாபங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் தகப்படான் செய்தது மகனை பாதிக்கும், தாயார் செய்தது மகளை பாதிக்கும், தாயார் செய்தது மகனை பாதிக்கும், தந்தையார் செய்தது மகனை பாதிக்கும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க செஞ்ச கர்ம வினைகள் அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். ஆனால் ஒரு தகப்பனார் தவறு செய்து மகன் அனுபவிக்கிறான் என்றால், மகனும் அதே தவறை போன ஜென்மத்திலே ஏதோ ஒரு விதத்திலே செய்திருப்பார். அது இரண்டும் சேர்ந்து கூட்டு கர்மாவாக வேலை செய்யுமே தவிர, மகனால் தந்தையார் வருத்தப்பட வேண்டும் என்ற விதி இருக்கும், இவருடைய மகன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்ற விதி இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு சாபமாக இருக்கும். அதுதான் கர்ம வினையருக்கு பேர், கூட்டு கர்மான்னு பேர். கூடி சேர்ந்து ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது. மகனால் எனக்கு ரொம்ப கவலை சார், மகன் வந்து அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்ருக்கான் அப்படின்னா, ரெண்டு பேருக்கு சேர்ந்து அது கூட்டு கர்மான்னு அர்த்தம். ஸோ சாபங்கள் சமயத்தில் கூட்டு கர்மாவாக மாறும். அப்போ வந்து இந்த கர்மா இதை அனுபவிக்கணுன்ட்ருக்கு, இந்த கர்மா இதை அனுபவிக்கணுன்ட்ருக்கு, ரெண்டும் சேர்ந்து ஒரு சாபத்தை போன ஜென்மத்தில் வாங்கியிருக்கு, அந்த சாபம் தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ இதுக்கு வந்து இதுலேருந்து விடுதலை உண்டா, இதுலேருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னா, முடியும். எப்படி முடியுமா? விதி இருந்தால் அது கண்டிப்பாக முடியும். அதுவும் விதியை மதியால் வெல்லாம், அதுவே விதியாகத்தான் இருக்க முடியும். உங்களுக்கு இந்த சாபத்தை இந்த நேரத்தில் இப்படி இவரால் நிவர்த்தி பண்ண வேண்டும் என்ற விதி இருக்கும்போது, அந்த சாபம் நிவர்த்தியாகி அதுலேருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும். சாபங்கள் இருக்கவங்க காடி வழிபாடு செய்யும்பொழுது அதுலேருந்து முழுமையாக வெளியில் வரலாம். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான வழிபாடுகளை யார்ட்டாக கேட்டு பண்ணணும், முனீஸ்வரர் வழிபாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகாலமுகி வழிபாடு, சின்னமஸ்தா வழிபாடு, தசமகா வித்யாவில் வரக்கூடிய அந்த வழிபாடுகள், துர்கா வழிபாடு, இதெல்லாம் வந்து சில சில சாபங்கள்லேருந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக நார்மலாக பிரதோஷ நேரத்திலே நரசிம்மரை தொடர்ந்து வழிபடுவதாலும் சாபங்களிலிருந்து முழுமையாக வழிபடப்பட முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.